ஏய் கடைசியாக கேஸ் சிலிண்டர் விலை குறைஞ்சி நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்க? நான் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லைங்க. மாதம் 1000 ரூபா 20-25 நாளைக்கு ஒரு தடவை நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே கொடுத்து சிலிண்டர் வாங்கிட்டுருக்கோம். அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சிலிண்டரோட விலையெல்லாம் கேட்டால் தலையெல்லாம் சுற்றும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வடிகாலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் காமிக்க போகிறேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம சென்னையில் செங்குன்றம் பக்கத்தில் சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரின்னு பம்மத்துக்குளம் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவங்க வந்து ஒரு வுட் ஸ்டவ் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து ஒரு இந்த கேஸ் விலை ஏற்றத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு சொல்யூஷன் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 மொபைல் சார்ஜ் பண்ணுற அந்த யூனிட் மின்சாரத்தில் நீங்கள் வந்து ஒரு சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சோண்டு விறகு இருந்தால் போதும், ஒரு ஏர் ப்ளோயருக்கு மட்டும் கரண்ட் தேவைப்படுது, அதுவும் இந்த 2 மொபைல் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து கரண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டவ்வில் நான் உள்ளவே பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவ் டெக்னாலஜி. இவங்க தனி ஃபேக்ட்ரி வச்சு இந்த ஸ்டவ்வில் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா முழுக்க அனுப்பிட்டுருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டவ்வில் இருந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்சு சமைக்கிற அளவுக்கு பெரிய அளவு ஸ்டவ் வரைக்கும் இங்கே வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரியில். இந்த வுட் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெக்கானிசம் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு வீடுகளிலிருந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கோம். எம்டி மிஸ்டர் ஸ்ரீதர் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த வுட் ஸ்டவ்னா என்ன, அந்த மெக்கானிசம்லாம் என்ன, யார் யாருக்கெல்லாம் அது உபயோகமாக இருக்குங்கிறத இப்போ பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பாருங்க. வணக்கம். நம்ம நிறுவனம் வந்து சென்னையில் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விறகடுப்பு நம்ம உற்பத்தி பண்ணுறோம், அதாவது புகையில்லா விறகடுப்பு. இது ஒரு 7 சிலிண்டர் ஆற இடத்துல நம்மளுக்கு 1 சிலிண்டர் செலவு தான் ஆகும். இது வந்து புகை வராது. இது வந்து நான் வீட்டிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையானதுலேருந்து ஹோட்டல் ஒரு 500 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் நம்மளால கொதிக்க வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கான அடுப்பை நம்ம வந்து பண்ணி தரோம். இதில் நம்மளுக்கு என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 12 வோல்ட் DC தான் எல்லாமே பண்ணுறோம். வீட்டுக்கான அடுப்பு மட்டும் 12 வோல்ட்டில் பண்ணல. நம்ம வந்து ஒரு 500 லிட்டர் எண்ணெயை கொதிக்க வைக்கிற கமர்ஷியல் வரைக்குமே நம்ம வந்து 12 வோல்ட் DC தான் பண்ணுறோம். ஏன் 12 வோல்ட் DC பண்ணுறோம் அப்படின்னா, 12 வோல்ட் DC வந்து ஷாக் அடிக்காது. ஏன்னா தண்ணி படுற இடம், ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போடும். அதனால் வந்து தண்ணி படுறது வந்து நம்மளால் இது பண்ணவே முடியாது, அது தடுக்க முடியாது. அதனால் நாங்கள் 12 வோல்ட் DC ப்ளோயர் தரோம். எது வரைக்கும் கமர்ஷியல் வரைக்கும் நம்ம தரோம். இப்போ இது விறகுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ சிலிண்டர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோ சிலிண்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படின்னா ஒரு 60 கிலோ விறகு இருந்தால் போதும். அதிகபட்சம் நான் சொல்கிறேன், 20 கிலோ சிலிண்டர் என்ன வேலை பண்ணுதோ அதை இந்த 60 கிலோ விறகு பண்ணிடும். எல்லா விதமான விறகும் பண்ணிக்கலாம், கொட்டாங்குச்சி வரட்டி எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் வந்து தனியாக செப்பரேட்டாக ஆஷ்ரே கொடுத்துருப்போம். இந்த மாதிரி இதில் விழுகிற ஆஷஸை வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். சாம்பலை இதில் எடுத்து கொட்டிக்கலாம் தனியாக. இதான் சாம்பல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2% தான் வரும், 2% தான் வரும் சாம்பல். அது 100 கிலோ விறகு போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ தான் வரும் கிடைக்கும். அதை நம்ம பாத்திரம் விளக்கவே வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, இப்போ வேலி கருவையெல்லாம் வந்து அழிக்கணும்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா அது வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப மாசு. இது ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர், சிவகங்கை, தென் மாவட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலி கருவை வந்து ரொம்ப. அதை நம்ம இப்போ நம்ம இது மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தி நம்ம அழிச்சாதான் அது நம்ம ஒரு 50 வருஷம் ஆகும் அதை அழிக்கிறதுக்கு. இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணாவே. அதனால் விவசாயம் நல்லா வரணும்னாலும் இந்த மாதிரி விறகடுப்பை யூஸ் பண்ணாதான், புகை வராது. நம்மளுக்கு சிலிண்டரும் மிச்சம். இதை வந்து நுகர்வோர் தான் இதை பார்த்து நம்மக்கிட்ட வாங்கி பயன்படணும். ஸோ இதனால் வந்து பொல்யூஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து புகை இல்லை. இல்லை புகை இல்லை, புகை இல்லை, புகை இல்லை. வேஸ்டேஜும் மினிமம், வேஸ்டேஜும் மினிமம் தான், 2% தான். ரொம்ப ப்ரொடியூசர் கேஸாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே. ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேலே போகுது அப்படின்னா விறகு என்ன ஆகிடும்னா கேஸாக ப்ரொடியூஸ் ஆகிடும். சரி சரி, அதுதான் இதோட. சரி சரி, இப்போ இந்த வுட் ஸ்டவ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் சார்?
ஐயா இந்த உட் ஸ்டவ் வந்து வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், டீ கடை, அதே மாதிரி ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் சாப்பாடு வடிச்சு போடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி சரி, ஓகே சார். இதெல்லாம் எப்படி வாங்குறது உங்களை, எப்படி அனுபவம்? ஐயா வந்து நம்ம இதை வந்து 4 ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. நம்ம கிட்ட 2 விதமாக வாங்குறாங்க. ஒன்று நேராக வந்து வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா தள்ளி இருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்கோம் நம்ம, இல்லை தள்ளி இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலை அப்படின்னா நம்மளோட ஜிபே நம்பர் கொடுத்துருவோம், கியூஆர் கோடு கொடுத்துருவோம், இல்லை அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருவோம். என்இஎஃப்டி பண்ணி வந்து எங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டட் என்ன பே பண்ணதுக்கான ப்ரூஃபை கொடுத்துட்டு அவங்க விலாசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் அதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா இன்றைக்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, இதை பேக் பண்ணி நாளைக்கு சாயந்தரமா டெஸ்பாச் பண்ணிடுவோம். விஆர்எல் மேட்டூர் தான் நாங்கள் அக்ரிமெண்ட். ஓகே, அவங்க மூலியமா நாங்க சப்ளை பண்ணுவோம். ஆல் இண்டியா ஃபுல்லா சப்ளை பண்ணிடுவோம். இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிடுவோம். அப்படி பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ண எத்தனை நாள் ஆகும் சார் வந்து சேர்றது? சார் அதாவது இன்னைக்கு பிளேஸ் பண்றாங்கன்னா நாளைக்கு டெஸ்பாச் பண்ணிடுவோம். நாளைக்கு பண்ணிடுவோம். ஆமா, நாளைக்கு பண்ணிடுவோம். விஆர்எல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை பொறுத்து, இப்போ தமிழ்நாடு உள்ளன்னு வச்சுங்க, மேக்ஸிமம் 1 ஆர் 2 டேஸ்ல போய் அவங்களுக்கு பேமெண்ட் வந்து எடுத்தோடனே ஃபுல்லா பண்ணிடுவோம். அட்வான்ஸ் தான், 100% அட்வான்ஸ். அதுல வந்து இது இல்லை, 100% அட்வான்ஸ் இல்ல. இவங்களுக்கு போடுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நேரம் வந்து வாங்கிக்கலாம், தாராளமா வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்டாக்ஸ் இருக்கு, கையில காசை கொடுத்து வாங்கிட்டு போய். ஓகே, இப்போ இந்த ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரீஸோட நான் கூகுள் லொகேஷன், இவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுறேன். நீங்கள் நேரில் வந்து எல்லாம் அந்த மெக்கானிசம்லாம் பார்த்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ மூலமாகவே நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அந்த உங்களோட ஜிபே நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இவங்ககிட்ட ஒரு தடவை நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டு கூட அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு கூட உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு சின்ன சைஸ் ஸ்டவ் இருக்குது, அதில் வந்து ஒரு 4 விறகு உள்ளே போட்டிருக்காங்க, 4 விறகு குச்சி, ஒரு கற்பூரமும் வச்சுருக்காங்க. அந்த கற்பூரத்தை பற்றி விட்டால் அது பிடிச்சிக்கும். பிடிச்சி கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், இங்கே இருக்குல்ல ப்ளோயர், இதை வந்து அட்டாச் பண்ணி ப்ளோ பண்ணாங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக ஏரியா ஆரம்பிச்சிடும். அதே இப்போ பார்க்க போகிறீங்க. இது வந்து நம்ம வீட்டு அடுப்புங்க. இது இதில் வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன கட்டைங்க, ஒரு சின்ன கற்பூரம் போட்டிருக்கோம். இது வந்து பழைய ட்ரெடிஷன் சார். நம்மளுக்கு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணுறப்பே கற்பூரத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நெருப்பு பிடிச்சிருச்சு, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து இந்த ப்ளோயர் இருக்கு இல்லைங்களா, நம்ம இது வந்து இது கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ளோயர் வந்து ஆல்ரெடி கீழே ப்ளக்கில் அட்டாச், ப்ளக்கில் அட்டாச்சில் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ கண்ட்ரோலர் அங்கே இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது. இப்போ பாருங்கள், நெருப்பு நல்லா அருமையாக பிடிச்சிருச்சு, சும்மா சின்ன சின்ன பீசஸ் போகுது, இவ்வளோ இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். சரி, இப்போ நம்ம ஒரு 7-8 விறகு குச்சி போட்டிருக்கோம் இல்லையா சார், எவ்வளோ நேரத்துக்கு எரியும் அது? சார் இப்போ நம்ம போடுற விறகு பார்த்தாச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்க சார். 1 மணி நேரம். ஆமாம் சார், நீங்கள் ஒரு சாதம் வெடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விறகு சேர்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வச்சுக்கோங்களேன். அழகாக சாதம், குழம்பு, ஹாட் வாட்டர்ஸ் மாதிரி வைக்கிறதா நீங்கள் முடிச்சிடலாம் சார். ஓகே, கம்ப்ளீட்டாக நீங்கள் சமையலை முடிச்சிடலாம் சார். ஓகே, பார்த்தீங்களா அவ்வளோ சிம்பிளுங்க. சின்ன ஒரு சின்ன வயசு பசங்க பொண்ணுங்க கூட இதை வந்து பற்ற வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விறகு குச்சி தான் வைக்கணும்ட்டு இல்லை, இதில் வந்து வரட்டி இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். மரக்குச்சிகள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் அப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து அளவு கம்மியாக வைக்கணும், சிம்மில் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த கண்ட்ரோலரில் லெவல் இருக்குது, அந்த லெவலை குறைக்க குறைக்க உங்களுக்கு இங்கே ஃப்ளேமும் கம்மியாகும், ஜாஸ்தியாகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக எரியுது. இந்த அளவு வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலெல்லாம் கம்மி பண்ணால் இங்கே ஃப்ளேம் குறையும். ஸோ என் முன்னாடி இருக்கு இல்லையா, இங்கே இவங்களோட ஃபேக்ட்ரியிலேயே பெரிய ஸ்டவ் இதுதான். இது பார்த்தீங்கன்னா மெகா ஸ்டவ்வுங்க. நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஒரு சமையல் பண்ணுறது இல்லை ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டெலிவரிக்காக பாருங்கள், இந்த வுட் ஸ்டவ்வெல்லாம் இங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் இவ்வளோ ஸ்டவ் வந்து இந்தியா ஃபுல்லாக இவங்க வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்தாலும் கடைசியில் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அதுக்காக இப்போ ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரீஸில் இந்த வுட் ஸ்டவ் யூஸ் பண்ணி ஒரு ஃபிஷ் ஃப்ரை நம்மளுக்காக பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ அதை பார்க்க போவீங்க. இதுக்காக ஃபிஷ்ஷெல்லாம் மசாலா போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டவ்வில் இப்போ அந்த விறகெல்லாம் போட்டு தவா வச்சாச்சு. ஸோ கைஸ், இந்த வுட் ஸ்டவ் வந்து ஒரு மிரக்கிள் ஸ்டவ் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எரியுதுங்க, டக்குன்னு சூடாயிருது. பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை அந்த தவா வச்சாங்க, விதின் செகண்ட்ஸில் சூடாயிருச்சு. மீன் வறுவல் நடந்துட்டுருக்கு. எல்லாம் அவங்க எல்லாம் சமைச்சு முடிச்சு இப்போ லஞ்சுக்கு அதை வச்சு சாப்பிட போகிறாங்க, வுடன் ஸ்டவ்வில் சமைச்சது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வுக்கு ஒரு மாற்று அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். இது வந்து நீங்கள் வீட்டு அளவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய பிரியாணி ரெஸ்டாரண்ட், ஒரு பெரிய தேக்ஷா வச்சு சமைக்கிறதுனா கூட இவங்க அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டவ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுனா கூட வரலாம். இவங்களோட கூகுள் லொக்கேஷனில் நான் போட்டுறேன், கான்டாக்ட் நம்பர் போட்டுறேன். செங்குன்றம் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள். இல்லை எனக்கு வீடியோவில் பார்த்ததே சாட்டிஸ்ஃபைட், நான் வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பரை கூப்பிட்டு எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் அட்வான்ஸ் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து மேக்ஸிமம் அடுத்த நாளே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. உங்கள் கைக்கு வந்து 2-3 டேஸில் வந்து ஸ்டவ் கைக்கு வந்துடும். சரி, இந்த
வுட் ஸ்டவோட விலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2500 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணுற அந்த சின்ன ஸ்டவ் வந்து 2500 ஸ்டார்ட் ஆகி படிப்படியாக மேலே போகுது. அந்த விலை விவரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ரீ சுபிக்ஷம் இண்டஸ்ட்ரீஸை டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு ஜீரோ பொல்யூஷன், வெரி வெரி மினிமம் வேஸ்டேஜில் இந்த ஸ்டவ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன் மனோஜ்குமார், டாடா பை பை.